ஓகே ஃபைனலாக நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம பார்டர் வந்து ஹைலைட் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வந்து த்ரெட்டில் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் எவ்வளோ தூரம் வந்து ஒவ்வொரு சின்ன விஷயம் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்ம வந்து அந்த கரெக்டாக ஃபினிஷிங் லெவல் நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். இப்போ நான் இந்த மாதிரி வந்து த்ரெட் கோட்டிங் வந்து மேலேயும் கீழேயும் கொடுக்குறப்ப டிசைன் வந்து ஒன்று சொன்னாப்பில் வந்து பார்க்க நல்ல ஹெவி பார்டர் ஒர்க் வந்து லுக்கு வந்து த்ரெட் ஹைலைட்டிங்கோடு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் இப்போ நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் மேலேயும் கொடுக்கணும், கீழேயும் கொடுக்கணும், அதாவது இந்த இடத்துலையும் கொடுக்கணும், இங்கேயும் கொடுக்கணும். ஓகேயா? ஸோ இது போக இப்போ நம்ம மேலே வந்து பூட்டாஸ் மாதிரியும் வந்து போடணும். ஏன்னா நேரில் ப்ளெயினாக விட்டுட்டோம்னா நல்லா இருக்காது இல்லையா, அதுக்காண்டி நம்ம இப்போ அதுவும் வந்து பண்ண போகிறோம். எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்களா, ஒரு ஒரு ப்ளவுஸ் டிசைனை நம்ம எந்த அளவுக்கு வந்து கிராண்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒர்த்தபுளாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேயா? பாருங்கள், நான் கட்லாம் பண்ணலை, அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டேன், மேலே போயிட்டேன், அப்படியே வந்து ஒரு லைன் கொடுத்துருப்பேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற லைனை முடிச்சுட்டு பூட்டாஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம காமிக்கலாம். ஓகே, ஃபைனலாக இந்த டிசைன் வந்து ரொம்ப கிராண்டாக பியூட்டிஃபுல்லாக செம்மையாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ ராயலாக இருக்குதுன்னு, அவ்வளோ அழகான டிசைன். ஆல்ரெடி இந்த டிசைனில் வந்து ஐஸ்டோன் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். அது கொஞ்சம் வந்து இது ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேறு மாதிரி இருக்கும் அந்த டிசைனு. அதில் வந்து சென்டர் மோட்டிஃபாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறையா லேயர்ஸ் வரும், பட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு லுக் கொடுக்கக்கூடிய சூப்பர் டிசைனு. ஸோ அந்த டிசைன் நீங்கள் பார்க்கணும், ரொம்ப ஹெவி லுக் கொடுக்கணும்னா அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அந்த இந்த டிசைன் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஹைலைட் பண்ணி எவ்வளோ அழகாக வந்து இந்த டிசைன் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம இதை விட சூப்பர் அண்ட் கிராண்டான ஹெவி பிரெட் பர்சனாக மீட் பண்ணுவோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் வச்சு நான் ஒவ்வொரு தான் பூட்டாஸ் வந்து நல்லா நிறையா வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, பாய், ஹவ் எ நைஸ் டே.